காலை வணக்கம். நான் டாக்டர் கபாலி நீலமேகம். சென்னை ஃபோர்டிஸ் அடையார் ஹாஸ்பிட்டல் நான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன். ஜென் சர்ஜரி, கேஸ்ட்ரோ, லிவர் சர்ஜரி இவையெல்லாம் நாங்கள் இங்கே பார்ப்போம். இன்றைக்கி லிவர் டேன்றதுனால லிவர் அவேர்னஸை பற்றி இங்கே நான் பேச போகிறேன். லிவர்ன்றது ஈரல் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது நமது ரைட் சைடில் இருக்குது. நம்ம பாடியில் ஒரு பெரிய ஆர்கன் அப்படின்னு சொன்னால் அந்த லிவர் தான். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஃபில்ட்ரேட் பண்ணுறதுலேருந்து, எஸ்க்ரீஷன், மெட்டபாலிசம், அத்தனை ஃபங்க்ஷனுமே இந்த லிவர் தான் செய்யுது. இந்த லிவர் இல்லை அப்படி ஆகிடுச்சுன்னா, இல்லை இந்த லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு பல துன்பங்களே போகும். அதனால் நம்ம லிவரை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடிப்பழக்கத்தினால குடியை கெடுக்கணுன்றவங்க, அது குடியை மட்டும் கெடுக்காது நம்ம லிவரை வந்து மிகவும் பாதிப்பு ஏற்படுத்திவிடும். அந்த லிவர் பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணி ஆகணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் லிவர் நம்மளுக்கு பாதிச்சதுன்னா நம்ம வாழ்க்கை தரமே மாறிடும். ஏன்னா லிவர் பாதிப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நமக்கு வந்து வீக்னஸ் வந்துடும், வயிறு பெருசாகிடும், தண்ணி சேர்ந்துடும், நம்மளால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கை மாறிவிட்டு நம்மால் நடைமுறை வாழ்க்கையே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம பின்தங்கிவிடும். அதனால் நம்ம லிவரை நல்ல பாதுகாப்போடு நம்ம வச்சுக்கணும். இந்த லிவர் டேயில் இந்த அவேர்னஸ் ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து என்னடா இது, இந்த லிவரால் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த லிவர்ன்றது வேலை செய்ய விட்டால் நம்முடைய தினந்தினம் வாழ்க்கையே வந்து பாதித்துள்ளோம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னா வைரல் டிசீஸ், ஏபிசிடிஇ என்ற அளவுக்கு வைரல் டிசீசஸ் வந்துவிட்டது. இதில் எது பாதித்தாலும் லிவர் வந்து பாதிச்சிடும். இம்பார்ட்டண்ட்டாக என்ன நடக்குதுன்னா ஜாண்டிஸ், அதாவது மஞ்சா காமாலை நோய் வந்துவிடும். ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் சரியில்லைன்னா முதல் நடக்கிறது வந்து மஞ்சள் காமாலை. இது மெடிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும்போது அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது சர்ஜிக்கல் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு சர்ஜரியும் பண்ணலாம். லிவரில் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, லிவரில் வந்து கேன்சர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமா முடியாதா என்று நினைத்து கொண்டிருந்தோம். இப்போது வந்து லிவர் கேன்சர் ஆப்ரேட் பண்ணலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்வாங்க, இந்த பைல் வர குழாயில் வந்து கல்லுகள் அடைச்சிக்கலாம், இல்லை கேன்சர் வரலாம், எல்லாமே இப்போது வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். கேன்சர் மற்ற இடத்துல இருந்து நம்ம லிவருக்கும் பரவக்கூடிய அளவுக்கு நடக்கலாம். அப்படி நடந்தாலும் நம்ம அதை வந்து ஆப்ரேட் செய்து அந்த பார்ட் ஆஃப் லிவரை எடுத்துடலாம். லிவர் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு ஆர்கன். 25% ஆஃப் லிவர் நமக்கு இருந்தாலே போதும். அதனால் வந்து 75% லிவர் கெட்டு போனாலும், இல்லை கேன்சர் வந்தாலும், அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு நமது விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கிறது. ஆகையால் நாம் இந்த தருணத்தில் லிவரை நல்லா பாதுகாப்போடு நம்ம வச்சுக்கணும். நல்ல சாப்பாடு வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ஒழுங்காக சாப்பிடணும், அப்படிலாம் இருந்தால் நம் லிவரை நல்ல பாதுகாப்போடு வச்சுக்கலாம். நல்ல வாழ்க்கையும் தினம் தினம் வாழ்க்கையும் நன்றாக நாம் நடந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.